1000-க்கும் மேற்பட்ட பணியாட்கள் தஞ்சை பெரிய கோவிலில் வேலை பார்த்துருக்காங்க. அதில் 400 பேர் கோவில் விளக்குக்கு நீ அளக்க மட்டும் இருந்திருக்காங்க. கோயிலுக்கு காணிக்கடனாக வருஷத்திற்கு வந்த நெல்கள் மட்டும் 120,000 களமாகும். இவ்வளவு வளம் கொண்ட கோவிலில் உள்ள கணபதி ஆலயத்திற்கு தினமும் வாழைப்பழம் நிவேதனம் செய்ய தினந்தோறும் 150 பழங்கள் தேவைப்பட்டது. அதற்காக 360 காசுகளை கோயில் பண்டாரத்தில் ராஜராஜன் வைத்தான்னு 37வது சாசனம் சொல்லுது. ஒரு நாளைக்கு 150 பழங்கள் வேணும்னா ஒரு வருஷத்துக்கு 54,000 பழங்கள் தேவை. அன்னைக்கு தேதியில ஒரு காசுக்கு 1200 பழங்கள் கிடைக்கும். அப்படி பார்த்தா 360 காசுகள் 8 வருஷம்தான் வந்திருக்கும். ஆனா ராஜராஜன் அந்த மூலதனத்தை வணிகர்களுக்கு 12.5% வட்டிக்கு கடனா கொடுத்தான். அந்த வட்டியை நாள்தோறும் வாழைப்பழமா திருப்பி கொடுக்கணும். உதாரணமா 60 காசு கடனா பெற்றா தினமும் 25 பழம் திருப்பி தரணும். அதாவது 9,000 பழங்கள் வருடத்திற்கு தரணும். இதனால மூலதனமும் குறையாது, வணிகர்களுக்கு கடனும் கிடைக்கும், கடவுளுக்கு நிவேதனமும் நடக்கும்.